party. Sudhi sir. Manakkam sir. Good morning sir. Vithya. மனுஷனை பக்கத்தில் விட மாட்டேங்க. நான் வர சொல்லிட்டே விட்டு ஓட சொல்றியா? இல்ல பக்கத்தில் வர விட மாட்டேங்க. அட்டுனே மனு. ஏ நீ எல்லாம் ஒரு மனுஷன் இல்ல இல்ல, ஏன் இந்த மாதிரி அட்டுலியம் பண்ற? இந்த வரமாட்டாங்க, சத்தியமா வரமாட்டாங்க. மனுஷனா மனுஷனா மதிக்கணும். சரி குடி குடி குடி, சரி நீ குடி நீ குடி குடி. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. குடி குடி. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும் போது, அங்கு சிரிப்பவர் யார் அழுபவர் யார் தெரியும் அப்போது. காஃபி காஃபி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்னும் போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே, நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும் போது, அங்கே சிரிப்பவர் யார் அழுபவர் யார் தெரியும் அப்போது. இன்னைக்கு பர்த்டே சொல்லலாமா? சொல்லலாமா? ரைட், ஓகே. சரி ஓகே. தருண் சுந்தர் அவங்க அம்மா அப்பாக்கு இன்னைக்கு கல்யாணம் நாள். ஹாப்பி கல்யாணம். தருண் சுந்தர் அப்பா அம்மா என்னோட வீடியோஸ் இன்ட்ரெஸ்டா பார்க்க சொல்லியிருந்தீங்க, பட் அப்பா அம்மாவோட பேர் நீங்க போடல. இருந்தாலும் அவங்களுக்கு ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி. என் சூரியோட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. ஹாய் ஹாய், ஹாப்பி கல்யாணம். ஹாப்பி கல்யாணம் டே. ஆர்த்தி ஆர்த்தி ஆர்த்தி, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. அப்புறம் வந்து அது முடிஞ்சிச்சு. காயத்ரி பாலா, காயத்ரி 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 பாலா பாலா, உன் வீடியோ ஃபுல்லா பாக்குறாங்க. ஹாய், ஐ லவ் யூ. I love you too. Sankar ji. Sankar ji. Hi. Shyamala. Shyamanna. Hi. Amma unga pera solla solla correct ah solla solla. Shyamala. Shyamanna. Hi. Hi. Oru nimisham oru nimisham. Ah, idha vara oru nimisham oru nimisham mushtu vandra. Kupneer par. Ethadu kupera na appa na. Hi adra kupneer par babu babu avanu kitti nimuthatha. Uma Maheshwari. உமா ஃப்ரம் திருநெல்வேலி. ஊர் ஊர்ல இருந்து பண்ணிருக்காங்க, என்கிட்ட பேசணும்னாங்க. சிஸ்டர் நீ கண்டிப்பா நான் உங்ககிட்ட பேசுறேன், ஓகேங்களா? உமா மகேஸ்வரி சிஸ்டர் கண்டிப்பா நான் உங்களுக்கு கண்டிப்பா பேசுறேன். ஓகே ரைட் ஓகே. நோ கன் ஸ்கின் பிளேயர் நேம் சொல்ல சொல்லிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய பேர் அவன் சொல்றது கஷ்டம். உங்க பேர் என்ன? பேர் என்ன கேளுங்க. பேர் என்ன? இவ்வளவு பெரிய பேர் நோ கன் ஸ்கின் யாரும் வச்சுக்க மாட்டாங்க. ஆக்சுவலா உங்க பேர் என்ன சொல்லுங்க சிஸ்டர். அப்புறம் ரதீஷன் கேமிங் ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்காலேருந்து இந்த மாதிரி நிலைமையில கூட என்னோடய வீடியோஸை இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸ்ரீலங்காவில் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு பேப்பர்லேயும் பார்த்தேன், நெட்லேயும் பார்த்தேன். ஒரு லிட்டர் பால் 500 ரூபா, பெட்ரோல் வந்து 4000, சிலிண்டர் வந்து 4500 ரூபா. அது பயமாக இருக்குது, பார்த்தால ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கடவுள் தான் காப்பாற்றணும். கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம் பண்ணலாம், ஓகேவா? அப்புறம் நிஷாந்த் நிஷாந்த், ஹாய் ஹாய். உடுமலை நந்தினி, ஹாய் நந்தினி. நந்தினி நந்தன் நந்தினி, ஹாய் ஹாய் ஹாய். எல்லாருக்கும் ஒரு ஹாய். புளி ஓகேவா? அப்புறம் பார்க்கலாம்.
பை 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 பை. ஒரு குட்டி கதை சொல்லட்டுங்களா? சூப்பர் கதை. ஒரு ஊர்ல, இது வந்து வாட்ஸ்அப்ல, கோகிலா செல்வராஜ் மகன், கோகிலா செல்வராஜ் என்னோட மகன் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்ச ஒரு அருமையான ஒரு கதை. சூப்பரான விதிப்படி தான் எல்லாம் நடக்கும். சொல்லிட்டா வேணாமா? சொல்ல விட மாட்டானா? சரி ஓகே, தனியா கதையை மட்டும் விடுங்க, நான் தனியா சொல்றேன். ஓகேவா? பை 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 பை, ஐ லவ் யூ. அப்புறம் பார்க்கலாம் சொல்லு. எப்படியோ செல்வி நம்ம சிஸ்டர் மாஸ்க் போட்டுங்க, மாஸ்க் போட்டு இருக்காங்க, உட்காந்துருக்காரு பாருங்க. எங்க அப்பா நல்லா இருக்கேம்மா. செல்வி நல்லா இருக்கேன். உங்க ஊருக்கெல்லாம் ஒரு சொல்லி எடுக்க சொல்றாரு. அவரு வீட்டுல எடுக்க சொல்றாரு. எடுக்கலாம், உட்கார வைக்கணும், உட்கார வைக்கணும் சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணி உட்கார வச்சாச்சு. இப்போ உட்கார வச்சாச்சு. இங்க பாருங்க, வடை என்ன சாப்பிட்றீங்க? என்னது என்னதுன்னு கேட்குறாங்க. இது என்னது? இது உங்களுக்கு அவர் கேட்க விட மாட்டார் சார். இல்லை எந்த சொக்காண்டாரு கூட நீ வந்தா படுத்திருந்தா படுத்திருந்தாரு. எப்படி கஷ்டப்பட்டு உட்கார வச்சாச்சு. பின்னாடி பேலன்ஸ் கூட இல்லை பாருங்க, அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. நெட்டுன்னு உட்காந்துட்டு பாத்தீங்களா? ஆமா, இங்க காலை கிரிப் பண்ணி உட்காந்துட்டு இருக்காரு. எனவே உட்காந்து சாப்பிட்டாலும் போதும், உடம்பு தேறிடும். இல்ல பாலு படுத்துட்டு சாப்பிட, சில சமயம் காஃபி தந்து உட்கார வைக்கிறேன், படுத்து தான் சாப்பிடுவேன். இந்த செல்வி ஒன்றவங்க ஊட்டுறாங்க, எங்களுடைய கூட பிறந்தான் ஊட்டணும். இன்னைக்கு காலையில் கூட கேட்டாரு, என்னடா என்ன வராங்களான்ட்டு. என்ன பாரு, என்னதான் யாரும் வந்து பார்க்க கூட மாட்டாங்க. மாச கணக்கில் படுத்துக்கிறாரு. அதான் சொல்றேன், பால் எனக்கு ஹீரோ மாதிரி இருக்கார் பாத்தீங்களா? இன்னைக்கு அவன் கக்கூஸ் போயிட்டான், அவன் உள்ள உட்காந்துருக்கான் பாருங்க. இப்பதான் அவனை கிளீன் பண்ணிட்டு இப்ப குளிப்பாட்டணும். சூரிய எட்டி பாரு, ஹாய். நல்லா லுங்கில போல அப்படியே தரையில போயிட்டான். தொடச்சு விட்டேன் நான், கழுவி விட்டேன். இப்படிதாங்க நம்ம லைஃப் போகுது. நான் எங்க இருந்து ஷார்ட் பிலிம் போறது, வெப் சீரிஸ் போறது, என்ன சாப்பிடுறீங்க? மசால் தோசை, ஆனியன் தோசை, ஊத்தாப்பம், செத்தோசை, டைமண்ட் மசாலா, அப்புறம் வேற என்னது, கொழுக்கட்டை, உப்புண்டை, என்னென்ன மசாலா பட்டாணி வச்சிருப்பாங்க, வெல்கம்சி மசாலா, என்னென்ன எல்லாம் கொடுத்தாச்சு பாரு. அதான் எல்லாம் எவரத்துக்கும் சிலிமெண்ட் இன்மெண்ட் கொடுக்க முடியுமா? ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டாருலமா அப்படியே உட்காந்துன்னு இருங்க தூங்காதீங்க. அப்புறம் அதே பழக்கமாயிடும், அடிக்கடி இருந்து உட்காருங்க.
அவர் ரெண்டுட்டு சாப்பிட்டா ஜாஸ்தி தூக்கி போடுன்ட்டு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இங்க பாருங்க ஏய் சூரிய சார் வணக்கம் சார் உள்ள வட்டுங்களா சார் தண்ணி சூடாயிடுச்சு சார் குளிப்பாட்டணும் லுங்கு பண்ணி கைட்டுங்க கைட்டு லுங்கு பண்ணி